வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் எப்படி ட்ராப் பண்ணலான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் டிமாண்ட் ஜோன் எப்படி ட்ராப் பண்ணலான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ஜோன் வரைகிறோம், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், எது கண்டினியூஷன் ஸ்ட்ரக்சரு, எது ரிவர்சல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ்ட் ட்ராப் ஸ்ட்ரக்சர் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரிவர்சல் ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். இப்போது இன்றைக்கி எடுத்துருக்க ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக்கின் இருக்கணும், அதாவது மூவ் இன்னு பேஸு மூவ் அவுட்டு ஆர் லெக் அவுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லெக்கின் வந்து லெக்கின் கேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு க்ரீன் எக்ஸாக்டிக் கேனலாக இருக்கணும் ஆர் மொமெண்டம் கேனலாக இருக்கணும். எக்ஸாக்டிக் கேனல் மொமெண்டம் கேனலாக வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். நெக்ஸ்ட் வந்து பேஸ் கேனல் வந்து எப்பயுமே வந்து இன்டிசிஷன் கேனலாக இருக்கணும், அது வந்து ரெட் கலராகவும் இருக்கலாம் இல்லை க்ரீன் கலராகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து லெக் அவுட் கேனல் இருக்கணும், லெக் அவுட் கேனல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெட் கலர் எக்ஸாட்டிக் ஆர் மொமெண்டம் கேனலாக இருக்கணும். இப்போ நான் எடுத்துருக்க சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டெய்லி சார்ட்டு. இந்த டெய்லி சார்ட்டில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63.15, இதுதான் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இப்போ நம்ம வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வந்து தேட போகிறோம் சார்ட்டில். இப்போ செல் பண்ணுறோன்னா நிச்சயமாக வந்து நம்ம எக்ஸ்பென்சிவான ரேட்டில் தான் வந்து நம்ம செல் பண்ண ட்ரை பண்ணுவோம். பேசிக் லாஜிக் அதுதான். எந்த ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கணும்னா வந்து சீப்பான ரேட்டில் வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி செல் பண்ணுறதான் தான் வந்து நம்ம எக்ஸ்பென்சிவாக வந்து செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ சார்ட்லேயும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சார்ட்டில் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 63.15, லுக் லெஃப்ட் அப்வர்ட், அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மேலே பாருங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஏரியா வந்து தேவை. இதில் ரேலி பேஸ்ட் ட்ராப் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று இருக்குது. அதில் நம்ம சொன்ன எல்லா ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரோட எல்லா ரூலும் அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா லெக்கின் கேனலு, அது வந்து மொமெண்டம் கேனலாக ஒரு எக்ஸாட்டிக் கேனலாக இருக்கணும். ஒரு மூவின் கேனல் இருக்குது, லெக்கின் கேனல் இருக்குது. மூவின்னு லெக்கின் ரெண்டுமே ஒன்று தான். லெக்கின் கேனல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ் கேனல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஒரு லெக் அவுட், அதாவது ரேலி பேஸு ட்ராப் ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோனோட ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாடி ஆஃப் த பேஸில் இருக்கணும். நான் டிமாண்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாடி ஆஃப் த பேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இதில் வந்து அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ப்ராக்சிமல் லைன் வந்து லோவஸ்ட் பாடி ஆஃப் த பேஸில் இருக்கணும். இது வந்து நம்மளோட ப்ராக்சிமல் லைன். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் லைன் வந்து ஹையஸ்ட் விக் ஆஃப் த பேஸ் கேனல். இதுதான் வந்து ஒரு ஜோனோட ரூலு. ஸோ ப்ராக்சிமல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாடி ஆஃப் த பேஸில் இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் லைன் வந்து ஹையஸ்ட் விக் ஆஃப் த பேஸில் இருக்கணும். இதுதான் வந்து பேசிக் ரூலு. இப்போ நம்மளுக்கு எதுக்காக இது ப்ராக்சிமல் லைன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ப்ராக்சிமிட்டியில் இருக்குது, கிட்ட இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறது வந்து ப்ராக்சிமல் லைனு. இப்போ டிமாண்ட் ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்சிமல் லைன் வந்து மேலே இருக்கும். ஏன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வந்து அதுதான் வந்து மேலே இருக்கிற லைன் தான் வந்து கிட்ட இருக்கும். ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து மேலே இருக்கிற லைன் வந்து ப்ராக்சிமல், இதில் வந்து கீழே இருக்கிற லைன் வந்து ப்ராக்சிமல். இப்போ நமக்கு வந்து சப்ளை ஜோன் கிடச்சிடுச்சு. இதான் வந்து அந்த சப்ளை ஜோனு. ரேலி பேஸ்ட் ட்ராப் ஸ்ட்ரக்சரில் வந்து சப்ளை ஜோன் போட்டிருக்கேன். ரேலி பேஸ்ட் ட்ராப் பண்ணுறது வந்து ஒரு ரிவர்சல் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இந்த சப்ளை ஜோனில் வந்து இந்த பாயிண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். அதாவது ப்ராக்சிமல் லைன் தான் வந்து எப்பயுமே நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே வந்து டிஜிட்டல் லைனுக்கு மேலே கொஞ்சம் தள்ளியிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அபவ் த டிஜிட்டல் லைன். ஒரு ஜோனை வந்து சப்ளை ஜோன் வந்து ரேலி பேஸ்ட் ட்ராப் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி தான் நம்ம சப்ளை ஜோன் போட போகிறோம் அண்ட் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து டிஜிட்டல் லைனுக்கு வந்து மேலே இருக்க போகுது, ரைட்? ஸோ ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்ட பிறகு அந்த என்ட்ரி பாயிண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரேலி ஒரே ஒரு பேஸ் கேனல் மட்டும் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் சார்ட்டு, டெய்லி சார்ட்டு. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 372.35 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு சப்ளை ஜோன் பார்க்கணுன்னா வந்து எக்ஸ்பென்சிவான ஏரியா தேட போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து மேலே பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் வந்து ரேலி பேஸ் ட்ராப் ஸ்ட்ரக்சரு. இங்கே வந்து இருக்குது ரேலி மல்டிபிள் பேஸ் கேனல் இருக்குது, ஒரு ட்ராப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ போன எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன எக்ஸாம்பிளில் வந்து ஒரே ஒரு பேஸ் கேனல் இருக்குது, பட் ஆனால் இதில் வந்து மல்டிபிள் பேஸ் கேனல் இருக்குது. 1, 2, 3, 4 பேஸ் கேனல் இருக்குது. எனி நம்பர் ஆஃப் பேஸ் கேனல்ஸ் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. மூவின் கேனல் இருக்கணும், அதாவது லெக்கின் கேனல் இருக்கணும், பேஸ் இருக்கணும் அண்ட் லெக் அவுட் கேனல் இருக்கணும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராக்சிமல் லைன் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ப்ராக்சிமிட்டியில் இருக்கிற வந்து ப்ராக்சிமல் லைன் லோவஸ்ட் பாடி ஆஃப் த பேஸ் அண்ட் டிஸ்டல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் விக் ஆஃப் த பேஸ். இந்த ரூல் வந்து இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஜோன் கிடச்சிருச்சு. இந்த ப்ரைஸ் இதுக்கு ரீட்ரேஸ் ஆன பிறகு இங்கேருந்து நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா ஒரு சப்ளை ஜோன் எப்படி வரையான்னு பார்த்தோம், எங்கே என்ட்ரி எடுப்போம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி வெறும் ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். வரப்போகிற வீடியோஸில் வந்து கண்டினியூஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னும் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரேலி பேஸ் ரேலி அண்ட் ட்ராப் பேஸ் ட்ராப்ன்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது வெறும் ஜோனில் மட்டும் பேசிக்கில். அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்கள். என்னோடய டெலிகிராம் சேனலில் நிறைய புக்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய இமெயில் ஐடி, ஸோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம்.